உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி அளவில் கஞ்சா போதை ஆசாமிகள் சிலர் அந்த பகுதியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பெண் வழக்கறிஞர் மிகவும் ஆபத்தான நிலையில் பிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதேபோன்று பல்வேறு சம்பவங்களுக்கு காவல்துறையினரிடம் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்து மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திங்கட்கிழமை காலை இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டம் குறித்து முன்பே தகவல் அறிந்த காவல்துறை ஆய்வாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பெண் வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய போதை ஆசாமிகளை கைது செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். காவல்துறை ஆய்வாளர்களின் உறுதியை எடுத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனா்.